ஹலோ கைஸ் பிக் பாஸ் அவன் தமிழ் காலையிலேருந்தே டாஸ்க் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது எல்லாம் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸாக இருந்துட்டு வராங்க காலேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தோம் தினேஷ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கார் தினேஷோட ஒரு கேரக்டராக இருக்கட்டும் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அவர் அந்த கேரக்டருக்கு எடுக்கிற மெனக்கடலாக இருக்கட்டும் அவரோட காஸ்டியூம் மேக்கப்னு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு வராரு அதே மாதிரி பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணவங்க மாயாவும் மாயாவும் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ஊர் சைடில் இருக்க ஒரு டீச்சர் ஜாலியான துரு துரு துருன்னு ஆக்டிவா இருக்க ஒரு டீச்சரா வந்து ஆக்சுவலி செம்மையாக பண்ணாங்க அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் இருந்தாங்க அண்ணனையாக இருந்தாங்க மணி ரவினா விஜய் விசித்ரா அப்படின்னு இவங்க எல்லாருமே இருந்தாங்க பூர்ணிமா இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ ஸ்டாஃப்ஸாக வந்து அர்ச்சனா நிக்சன் மாயா தினேஷ் இவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸாக இருந்தாங்க ஸோ ஆக்சுவலி எல்லாமே ஃபன்னாக தான் மார்னிங் வந்து போயிட்டுருந்துச்சு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டெல்லா அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து அர்ச்சனா நடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாடர்னான டீச்சர் அவங்க ஒரு கிறிஸ்டின் டீச்சர் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிலோ இந்தியன் அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்க ஒரு டீச்சராக அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட காஸ்டியூம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாயா வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி மஞ்சுளா அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் போது ஆஸ் அ டீச்சர்ஸாக ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க என்ன மேடம் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம கல்ச்சரில் இப்படியெல்லாம் ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அர்ச்சனா கிட்ட சொல்றாங்க அதாவது மஞ்சுளா டீச்சர் வந்து ஸ்டெல்லா டீச்சர் கிட்ட சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் இருங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது இதில் இந்த மாதிரிலாம் கவர்ச்சியாக வரக்கூடாது இந்தாங்க போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு எடுத்து அவங்க மேலே போத்தி விடுறாங்க ஐயோ விடுங்க நான் இன்னைக்கு இப்படி வந்துவிட்டேன் நாளையிலேருந்து இப்படி வர மாட்டேன் இருந்து நான் ஒழுங்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பழிச்சு காட்டுற மாதிரி மாயா என்ன சொன்னாங்கன்னா ம் பேரை பரிசெல்லாம் எல்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க மாட்டுன்னு இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக அர்ச்சனா ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மா மாயாவோட பேர் மஞ்சளா தானே உங்க பேரை பாரு மஞ்சளா குஞ்சுலா அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மாயா பயங்கரமா சிரிச்சு கெட்ட வார்த்தை பேட் வேர்ட் யூஸ் பண்றீங்க பேட் வேர்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கர கலாய பயங்கர என்டர்டைனிங்கா போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கு ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க விசித்ரா மேடமா இருக்கட்டும் இல்ல பூர்ணிமாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்க கேரக்டர்ல ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க டீச்சர்ஸாவும் வந்து நிக்ஸனா இருக்கட்டும் இல்ல வந்து விஷ்ணு மாயா தினேஷ் இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து ஃபன்னாகவே நல்லாவே தான் போயிட்டு இருக்கு நேற்று மாதிரி ரொம்ப கிரிஞ்சா மொக்கையா ரொம்ப கேவலமாக போவோம் இந்த காலேஜ்ன்றது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க